ஃப்ரைஸ்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். தண்ணியில விழுந்த எறும்ப போல உங்க வாழ்க்கை தத்தளிச்சிட்டு இருக்கு. எப்படி நான் கரை சேர போறேன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? பைபிள்ல கூட இப்படிதான், இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டுல துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப கர்த்தர் வந்து மோசையை கொண்டு அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு. உங்க வாழ்க்கையிலும் நீங்க தத்தளிச்சிட்டு இருக்கீங்களா? ஏசப்பாவை பின்பற்றி அவர் வழியில நீங்க நடக்கும் போது ஏசப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற தத்தளிப்பையும் நீக்கி போட வல்லவரா இருக்கிறார். இது கூட ஒரு வசனம் இருக்கு, ஏசாயா 51:22. உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனங்களுக்காக வழக்காடுகிற தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ பிடிப்பதில்லையாமே.